Hello friends, welcome back to my channel. If you first time for some channel, you can subscribe channel Marakama subscribe and pakkathula irukkira bell icon click panikonga. Adhula all option irukum adhaiyum marakama click panikonga. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய உணவுகளை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். அடர்த்தி குறைந்த ஆப்பிளை எப்படி கண்டறிவது? அதாவது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் சாப்பிட்டுமே வயிறு வந்து நிறையாத மாதிரியே இருக்கும். அது காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிளில் வந்து 25% வந்து காற்று மட்டுமே உள்ளது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அது நம்ம வந்து எப்படி கண்டறியறது அப்படின்னா அந்த ஆப்பிளை நீங்கள் தண்ணியில் போடும் போது அந்த ஆப்பிள் வந்து மிதந்து கொண்டு இருந்தது அப்படின்னா அது வந்து அடர்த்தி குறைந்த ஆப்பிள் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆப்பிள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெச்சப் ஒரு மருந்து என்பது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து தொட்டுக்கிட்டு இருக்க இந்த கெச்சப் ஒரு காலத்தில் அது மருந்தாக இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பர்கர், பீட்ஸா, பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம கெச்சப் அப்படின்றத வந்து நம்ம சாப்பிட்றோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா 1800 வந்து கெச்சப்பை வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மஞ்சள் காமலை மற்றும் வயிற்றுப்போக்குக்கு இது வந்து மருந்தாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோடைய பயன்பாடு குறைஞ்ச ஆரம்பித்ததுனால இதை மார்க்கெட்டில் செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அப்பத்துலேருந்து இன்னும் இருக்கும் நம்ம இந்த கெச்சப்பை டிஷ்ஷுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே கெச்சப் வந்து ஒரு மருத்துவ குணமாக இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்களை விட சாக்லேட் ஆரோக்கியமானது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டார்க் சாக்லேட் நல்லதா இல்லை பழம் நல்லதா கேட்பீங்க, நீங்கள் எதை சொல்வீங்க? பழங்கள் தானே சொல்வீங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பழங்களை விட டார்க் சாக்லேட் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்கிறதுனால ஸோ டார்க் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வர நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மில்க் சாக்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சர்க்கரை இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது ஹெல்த்தி கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் டார்க் சாக்லேட் வந்து அதிகமாக சாப்பிடலாம். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மில்க் சாக்லேட் வாங்கி தரதுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் வாங்கி கொடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் பல வருடங்களுக்கு கெட்டு போகாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதாவது தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தேன் வந்து சீக்கிரம் கெட்டே போகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தேனில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் வந்து நீர்ச்சத்து இருக்கிறதுனால ஸோ அது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த தேனை வந்து ஒரு காற்று போகாத டப்பாவில் வச்சு நம்ம சேகரித்து வச்சோன்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். நான் வந்து இந்த வீடியோவில் சில விஷயங்களை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபேக்ட்ஸ் நம்ம உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே கிரியேட்டிவிட்டி, ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறமா கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க என்டர்டெயின்மெண்ட்டான மற்றும் கிரியேட்டிவான விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் இஸ் பாய் பாய் ஃப்ரம் கலர்ஃபுல், இட் இஸ் ஜங்ஷன். பாய் பாய்.